அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பாகிஸ்தானை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுகளை தான் இருந்தேன். இருந்தாலும் நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி பேசும்போது கூட இந்தியாவை பொறுத்தளவு இந்த பிராந்தியத்தில் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை சீனாவாக இருக்கட்டும் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது அங்கேருந்து வர செய்திகளை. அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பாகிஸ்தானில் அபாயகரமான பல விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போ அங்கே இருக்கிற தாலிபான்கள் வந்து கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டுமே இந்த பலோச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட பல இடங்களில் குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அங்கே இருக்க கிளர்ச்சியாளர்கள் வந்து இராணுவத்து மேலே, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினர் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு இப்போ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமாகவே வந்து பயங்கரவாத அமைப்புகள் இப்போ ஒரு சவாலாக வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்ருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு ஏதாவது ஃபண்டு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் அமெரிக்காவோட அவரோட கவுண்டர் பார்ட் அமெரிக்கன் ஃபாரின் செக்ரட்டரி வந்து அவரை அங்கே போய் கூட நேரில் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டிக்காக அமெரிக்கா ஒரு ஃபண்டு தரத்துக்கு முன் வராங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் சொன்னால் கூட அமெரிக்கா இப்போ ஒரு எச்சரிக்கைகள் வந்து விட்டுருக்காங்க அவங்க நாட்டு மக்கள், பாகிஸ்தானில் இருக்க சிட்டிசன்ஸ், அதாவது அமெரிக்கன் சிட்டிசனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு ஹோட்டலில் சீனர்களை டார்கெட் பண்ணி அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்ததோ, அதே மாதிரி இஸ்லாமாபாத்தில் மரியாட் ஹோட்டலில் வந்து அமெரிக்கன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு சில சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு உளவு அமைப்பு சொன்னதா சொல்லியிருக்காங்க, இந்த எச்சரிக்கையில் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ட்ராவல் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை செய்திகள் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டுமே நடந்திருக்கு, இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ இதுதான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம முக்கியமாக இன்னும் 2 தகவல் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. அதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் சைனா வந்து எதை கண்டு இப்போ அரண்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மிகப்பெரிய லெவலில் கொரோனா வைரஸ் தாக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து இந்தியா அப்சர்வ் பண்ணி வேற ஏதாவது எல்லையில் வந்து பிரச்சனைகள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அருணாச்சல் பிரதேஷ்லேயே வந்து இந்த தவாங் செக்டரில் லைட்டாக வந்து கை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வந்து வைரலாக பகிரப்படுது. என்னன்னா, அவங்க நாட்டோட ஊடகத்தில் நியூஸில் எந்த அளவுக்கு இந்தியா ப்ரிப்பேர்டாக இருக்காங்க போர் செய்யறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு பதட்டமான ஒரு செய்தியை வந்து டிரான்ஸ்லேட்டர் வெர்ஷனாகவே இப்போ சமூக ஊடகங்களை பகிர்ந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டோக்லாம் ஏரியாவிலேருந்து 90 கிலோமீட்டரில் இந்த ஹசிமரா பேஸ் வந்து இருக்குது வெஸ்ட் பெங்காலில், இந்தியாவோட பேஸு. ஸோ இங்கே வந்து சுக்காய் ரக போர் விமானங்கள், ரஃபேல் போர் விமானங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தயார் நிலையில் இருக்குப்பா. ஸோ இது வந்து சீனா இப்போ கவனிக்கிறாங்களா இல்லையா? ஸோ எல்லா விதமான நடவடிக்கைகள், அதுவும் நம்மளோட பேஸை தாக்குறதுக்கான விஷயங்கள் எல்லாமே மேற்கொண்டுட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன அரசாங்கம் வெளிப்படையாக பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை அந்த நியூஸ் சேனலில் வெளிப்படையாகவே அவங்களோட பதட்டங்களை காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவும் அவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில போர் விமானங்களை வந்து நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து சீனா இப்போ எல்லை பகுதியில் இந்த நேரம் பார்த்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுப்பியிருந்தாங்க. இவங்க என்ன தான் கேள்விகள் கேட்டிருந்தாலும் இப்போ சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நேரடியாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது இப்போ நாங்கள் இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு பேச்சுவார்த்தைகள், அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு பொதுவாக அவங்க ஸ்போக் பர்சன் சொல்லுவாங்க. இப்போ வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு. எதுக்காக இப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை திருப்பியும் வேற ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இந்தியா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இப்போ சீனாவில் எந்த அளவுக்கு ஒரு சேதாரம் இந்த கொரோனா வைரஸ் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே, சர்வதேச லெவலில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே இப்போ சீனாவை பிளேம் பண்ணுறது 2 விஷயங்கள். ஒன்று, அவங்களோட இம்யூனிட்டி வந்து அதிகமாக பரவாததுக்கான காரணம் ஜீரோ கோவிட் பாலிசின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்படுத்தி உள்ளேயே வெளியில் வராமல் வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு வெளியில் விட்ட உடனே தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அதி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட வேக்சின்ஸ் வந்து 51% கூட வேலை செய்யலை அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. 2 வேக்சின், ஒன்று 70% சொல்கிறாங்க, இன்னொன்று 51% தான்
வேலை செய்யுது. ஸோ இந்த வேக்சினை வந்து வெளியிலேருந்து வாங்காமல் அவங்க ஏதோ இந்த எக்ஸ்போர்ட்டில் தான், நாங்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் இம்போர்ட் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கராளான ஒரு டிசிஷன்னால, அதுவும் இந்த சிசிபியோட டிசிஷன்னால இப்போ மக்களை வந்து பணையம் வச்சிருக்காரு ஜிஜிபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த வேக்சின் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதே மாதிரியான வேரியன்ட் வந்து ஏற்கனவே மற்ற நாடுகளையும் இருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு பரவலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்திகளை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த 2021 எந்த அளவுக்கு, அதாவது சீனாவோட மவுத் பீஸ்மான இந்த ஊடகங்களை விட்டுருங்க, இந்திய ஊடகங்கள் எத்தனை விஷயங்கள் தெரியுமா போட்டிருந்தாங்க, அதுவும் சீனாவோட வேக்சினை வாங்கணும் அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிச்சி இதை போட்டிருக்கேன். இந்தியா ஷுட் ஆஸ்க் சீனா ஃபார் சர்ப்ளஸ் கோவிட் வேக்சின் சப்ளை அப்படின்னு எந்த ஊடகத்தை சொல்லியிருக்காங்கன்னா, த வயர் அப்படின்ற ஒரு ஊடகத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வை மோடி மஸ்ட் ஸ்வாலோ இஸ் ப்ரைட் அண்ட் அக்செப்ட் சைனீஸ் கொரோனா வைரஸ் வேக்சின்ஸ், அதாவது எல்லையில இருக்க பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு சீனாவோட வேக்சினை ஏன் வந்து வாங்கி இந்தியா வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகளை இந்த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்ல போட்டிருந்தாலும் இந்தியன் ஆத்தர் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குயின்ட்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ் திஸ் டைம் ஃபார் இந்தியா டு எம்பர்ஸ் கோவிட் வேக்சின் ஃபார் சீனா, சீனா கிட்ட இருந்து கோவிட் வேக்சின் வாங்குறதுக்கு இந்தியா தயாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம bluebang.com, அதாவது bluebang ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, why india should buy chinese vaccine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து கரெக்டாக 2021 மே ஜூன் மாதம் வந்து பெரிய லெவலில் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு இந்தியாவை பிளேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இந்தியாவோட வேக்சின் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலை, சர்வதேச ஊடகங்கள் பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்தியா வந்து கவலைப்பட தேவையில்லை, வேக்சின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இந்த பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டுட்டா கூட இந்த வேரியண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை, வருத்தப்படவே தேவையில்லை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைனாவோட வேக்சினை கிட்டத்தட்ட சைனா கம்மி விலை அப்படின்றதுக்காக 40 நாடுகள் வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்க வந்து ஒரு ட்விஸ்டே. அத்தனை நாடுகளுமே இப்ப மிகப்பெரிய லெவல்ல அச்சத்துல இருக்காங்க. பாகிஸ்தான், ஜிம்பாவே, கம்போடியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியான்னு நிறைய நாடுகள் வாங்கியிருக்காங்க. சோ இதுல வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, சரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து வாஷிங்டன் தரப்பில், அதாவது அமெரிக்கா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வேக்சின்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு, சீனாவுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, டொனேட் பண்ணுறதுக்கு. அங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா டொனேஷனே வந்து பீஜிங் தரப்பில், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறதுல எந்த ஒரு டொனேஷன் கூட அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க, இப்போ சமீபத்தில் செய்திகள் வந்ததை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட, இப்போ வேக்சினை பொறுத்தளவு இந்த பூஸ்டர் டோஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த வேக்சின் கவுண்ட்ஸ் இப்போ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மக்கள் நிறைய பேர் வந்து வேக்சின் போடுறதுக்கு முன் வந்திருக்காங்க சொல்லப்படுது. இருந்தாலும் இந்தியா கிட்ட சர்ப்ளஸாகவே வேக்சின்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ இந்தியா வந்து இத்தனை சேதாரங்கள் இந்தியாவுக்கு, அவங்க சீனா தரப்புலையும் இருக்கட்டும், அதே மாதிரி சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுற எந்த ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் செஞ்சால் கூட, இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கு, என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் அண்டை நாடு. ஸோ இதனால் வேக்சின்ஸ் அவங்க ஏற்றுனாலும் பரவாயில்ல, இப்போ அங்கே நிறைய இந்த பாரஸ்டிமாலே தட்டுப்பாடாக இருக்குது, ஃபீவரை குறைக்கிறதுக்கு மெடிசனே வந்து அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நாங்கள் பாரஸ்டிமால்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு நம்மளோட இந்த ட்ரக் எக்ஸ்போர்ட் பாடி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்னதான் அறிவிச்சாலும் ரோசன் தான் முக்கியம் சீனா பொறுத்தளவு, இம்போர்ட் வந்து பண்ண மாட்டாங்க, நாங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம்ன்ற ஒரு குறிக்கோள் இருக்கவங்க இந்த ஆஃபரை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆல் டைம் ஹை வந்து நம்ம இப்போ இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023 அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம 27 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் யூரோப்புக்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மாவோட ஷேர்ஸ் ஏற்கனவே லாஸ்ட் 1 வீக்காக நல்லா ஹையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த
ஃபார்மா பொறுத்தளவு இது வரைக்கும் நம்ம இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் 16.57 பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபிகர் மாறினா கூட இந்தியாவுக்கு இன்னும் அதிக பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோவிட் தொத்து இன்னும் அதிகரிக்க தொடங்கினால மற்ற நாடுகள் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டைரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லா வீடியோலையுமே போட்டிருக்கேன், உங்கள் மெசேஜுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.